ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிசி சமையல். இன்றைக்கி நாம் அரேபியன் பிக்கிள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பிக்கிள் செய்கிறதுக்கு ஒரு துளி கூட எண்ணெய் தேவையே இல்லைங்க. மிளகாய் தூள், அதே மாதிரி மற்ற மசாலா தூள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ஊரில், அதாவது சவுதி அரேபியாவில், அரேபியன்ஸ் வந்து குபூஸ், ஷவர்மா அந்த மாதிரி வெரைட்டிஸில் இதை ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளும் வீட்டில் செய்யும்போது சப்பாத்திஸில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெஜிடபிள்ஸை மொதல் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட், குக்கும்பர், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாயும் பூண்டையும் எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் நீலவாக்கில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இது தவிர வேறு என்ன காய்கறிகள் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய், நெல்லிக்காய், ஆலிவ்ஸ், கீரை வகைகள் எல்லாமே சேர்த்திக்கலாம். சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே சேர்த்திக்கலாம். முள்ளங்கி, பீட்ரூட் எல்லாமே சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் கண்டெய்னரில் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்திடலாம். கேரட்டு, குக்கும்பர், சின்ன வெங்காயம், சில்லிஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா புடிப்பு கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வெது வெதுன்னு இருக்கிற சுடுதண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்திக்கோங்க. முக்கால் டம்ளர் வினிகர் சேர்த்திக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். பத்தலைனா திருப்பியும் லூக் வார்ம் வாட்டர் சேர்த்திக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது, ஒரு நாளாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நாள் ஆக ஆக இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர், வினிகர், உப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஊறிடுச்சு. கை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பிக்கிள் எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏபிசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.